அண்மை செய்தி, டெல்லியை நோக்கி நெடுபயணம் போராட்டத்திற்கு விவசாயிகள் புறப்பட்டிருக்கின்றன. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், விவரங்கள். விவசாயிகள் தற்பொழுது மற்றொரு போராட்டத்தை முன்னெடுக்க இன்றைய தினம் தொடங்கி இருக்கிறார்கள். 2020-21 தலைநகர் டெல்லியை முற்றுகையிட்டு நடத்திய போராட்டம் ஒன்று இந்த போராட்டத்தையும் விவசாயிகள் தொடங்கியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவசாயிகளினுடைய கோரிக்கை என்பது அனைத்து விவசாய பொருட்களுக்கும் அனைத்து அந்த பயிர்களுக்கும் குறைந்தபட்ச ஆதார விலைக்கான சட்ட ரீதியான உத்தரவாதம் அளிக்க வேண்டும். எம்எஸ் சுவாமிநாதன் அந்த கமிஷனினுடைய ஃபார்முலாவை அமல்படுத்த வேண்டும். அதே போல விவசாயிகளினுடைய கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும். விவசாயிகளுக்கு பென்ஷன் வழங்க வேண்டும். அதே போல 2020-21 போராட்டத்தின் பொழுது விவசாயிகள் மீது போடப்பட்ட அந்த அனைத்து வழக்குகளையும் திரும்ப பெற வேண்டும் என்பதுதான் இவர்களினுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இது தொடர்பாக நேற்று கூட பேச்சுவார்த்தை நடைபெற்ற நிலையில் பேச்சுவார்த்தையில் எந்த உடன்பாடும் எட்டப்படாத நிலையில் ஏற்கனவே விவசாயிகள் அறிவித்திருந்தபடி தற்பொழுது பஞ்சாப் ஹரியானா மாநிலங்களிலிருந்து டெல்லியை நோக்கி அவர்கள் புறப்பட தொடங்கி இருக்கிறார்கள். பஞ்சாப், ஹரியானா ஆகிய மாநிலங்களிலிருந்து, உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலிருந்து டெல்லியில் வந்து போராடுவதுதான் அவர்களினுடைய எல்லையாக திட்டமாக இருக்கிறது. இதற்காக அவர்கள் பஞ்சாபில் இருந்து தற்பொழுது புறப்பட்டு இருக்கிறார்கள். ஆனால் பஞ்சாபில் இருந்து புறப்படக்கூடிய விவசாயிகள் ஹரியானா மாநில எல்லைக்குள் நுழைந்து விடாதபடி தடுப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் ஹரியானா மாநில அரசு மேற்கொண்டு இருக்கிறது. அதே போல உத்தரப்பிரதேசத்தில் இருந்து நொய்டா, மீரட், அந்த காசிப்பூர் அந்த பகுதியிலிருந்து விவசாயிகள் யாரும் டெல்லிக்குள் நுழைவதை தடுக்கக்கூடிய வகையில் அந்த தேசிய தலைநகர மண்டல பகுதிகளிலும் டெல்லி போலீசார் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். ஒன்று, பஞ்சாபிலிருந்து ஹரியானாவிற்குள் நுழைவதை தடுக்க வேண்டும். அதே போல ஹரியானாவிலிருந்து புறப்படக்கூடிய விவசாயிகளை தொடர்ந்து முன்னேறாத வகையில் அந்த மாநில அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறது. அதே போல உத்தரப்பிரதேசத்திலிருந்து நுழைவதை தடுப்பதற்கு டெல்லி காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக விவசாயிகள் டெல்லியில் நுழைய முடியாத வகையில் கடுமையான நடவடிக்கைகளை போலீசார் எடுத்திருக்கின்றனர். இதையும் மீறி இந்த போராட்டம் நடைபெறும் என்றும் விவசாயிகள் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த போராட்டத்தை விவசாயிகள் போராட்டம் 2.0 என்று அழைக்க தொடங்கி இருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.